நண்பர்களே, தமிழர்கள் பொதுவாக பெருமை பேசக்கூடியவர்கள். அதிலும் குறிப்பாக வரலாற்றை பற்றி ஒரு மிகப்பெரிய பெருமிதம் தமிழர்களுக்கு உண்டு. இதுவரை வரலாற்றை போற்றி பாதுகாத்தவர்கள் அல்ல, வரலாற்றை விட வந்து பாடம் கற்றுக்கொண்டவர்களும் கூட அல்ல. இன்னும் சொல்ல போனால், எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் யாருக்கு துணை நிற்கக்கூடாதோ அவர்களுக்கு துணை நின்று இந்த வரலாற்றையும் இதன் பெருமைகளையும் அழிப்பதற்கு தமிழர்களே தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள். எங்கிருந்தோ வந்தவர்கள் அல்ல, அவர்கள் தமிழர்களை தன் கையை கொண்டுதான் குத்த வைத்திருக்கிறார்கள். தமிழர்களுடைய மறந்த வரலாற்றை, தமிழனுடைய பெருமையை தமிழர்களுக்கு தமிழர்களே காட்டித்தர வேண்டிய உண்மைகள் நிறைய இருக்கிறது. நான் ஒரு எழுத்தாளனாக அதைத்தான் உங்களோடு இன்றைய நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் வரலாறு படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும், சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் ஆண்டார்கள். தமிழகம் ஒரு வீரத்தினுடைய அடையாளமாக இருந்தது. தமிழ் மக்களுடைய வாழ்க்கை மேலோங்கியதாக, உலகத்திற்கே ஒரு பண்பாட்டுக்கு அடையாளமாக இருந்தது என்று. ஆனால் இன்றைக்கு நாம் பார்த்தால் அந்த தமிழகம் இல்லை, அந்த வீர வரலாற்றினுடைய அடையாளம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அப்படியான மன்னர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்களே இல்லை. ஒரு முறை என்னோடு வந்த ஒரு இளைஞர் கேட்டார், இவ்வளவு சேர சோழ பாண்டியர்களை பத்தி பேசுகிறீர்களே, அவருடைய அரண்மனைகள் எங்கே, அவர்கள் வாழ்ந்த அடையாளங்கள் எங்கே, எதுவுமே இல்லையே, மிஞ்சி இருப்பதெல்லாம் வெறும் கோவில்களும் கலைக்கூடங்களும் மட்டும்தானே இருக்கின்றன. தமிழர்கள் தன் வாழ்க்கையில் செய்த ஒரே பயன் என்ன என்றால் இந்த கலைக்கூடங்களையும் கோவில்களையும் கட்டியது மட்டும்தானா என்று கேட்டார். அப்படி இல்லை, எத்தனையோ வரலாற்று சின்னங்கள் நம்முடைய கவனமின்மையால், நாம் அதை கொண்டாட மறந்ததால் கைவிடப்பட்டு போயிருக்கின்றன என்று சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொன்னேன், உங்களை நான் ஒரு இடத்துக்கு அழைத்து போகிறேன், நீங்கள் என்னோடு வாருங்கள் போகலாம் என்று. நானும் அவரும் கொர்க்கைக்கு போனோம். நீங்கள் படித்திருந்தால் தெரியும், தமிழ் நிலத்தில் ஒரு மிக முக்கியமான துறைமுகம் கொர்க்கை. கொர்க்கையிலிருந்துதான் கிரேக்கத்திற்கு யவனத்திற்கெல்லாம் முத்துக்கள் ஏற்றுமதியானது. பாண்டியர்களுக்கு இரண்டு தலைநகரம் இருந்தது, ஒன்று மதுரை, இன்னொன்று கொர்க்கை என்றார். நாங்கள் அந்த கொர்க்கைக்கு போவதற்காக தூத்துக்குடிக்கு சென்று அங்கிருந்து சாலை வழியாக கொர்க்கையை நோக்கி போகும்போது அந்த கிராமத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பவரை நிறுத்தி கொர்க்கைக்கு எப்படி போக வேண்டும் என்று கேட்டோம். அங்க இருக்கிறவருக்கு யாருக்கும் வழி தெரியல. தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் கொர்க்கை என்றால் எங்கோ கிரேக்கத்தில் இருக்கவனுக்கு தெரிந்தது, யவனத்துக்கு தெரிந்திருக்கிறது, ஆனால் இங்கே உள்ளூர்காரங்களுக்கே வழி தெரியல. நாங்கள் வழி விசாரித்து அந்த ஊருக்கு போனால் முதலில் எங்களுக்கு தோன்றிய பெரிய ஆச்சரியம் என்ன என்றால், கொர்க்கையில் கடல் இல்லை. நாம் படித்த துறைமுக நகரமான கொர்க்கையில் அவ்வளவு முத்துக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு நகரத்தில் இன்றைக்கு கடலே கிடையாது. அப்படி என்றால் அந்த கொர்க்கை எங்கே? அந்த கொர்க்கை கடலுக்குள் போய்விட்டது. இப்போது இருக்கக்கூடிய கொர்க்கை அதே பெயரில் வாழக்கூடிய இன்னொரு இடம். அங்கே எத்தனை பேர் போய் வருவார்கள்? தமிழருடைய வரலாற்றை படிப்பவர்கள், தமிழர்களுடைய பெருமையை பேசுபவர்கள் யாராவது அங்கே போய் ஏதாவது ஆய்வு செய்திருக்கலாம் என்று கேட்டால் எந்த ஆய்வும் நடக்கல, யாரும் வரவில்லை. எப்போதாவது ஏதாவது ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒருவர் வருகிறார், அவர் உங்களைப் போல இதே போல வழி விசாரித்து வந்து எங்கள் ஊரை படம் எடுத்து போகிறார். இதுவரை இதை பற்றி எங்களுக்கு யாருக்கும் எதுவுமே தெரியாதுண்ணா. இது ஒரு சிறு உதாரணம் தான். இப்படி நாம் சொல்லிக் கொள்வதற்கு ஏராளமான தமிழனுடைய முன்னோடியான விஷயங்கள் நம்முடைய கண்ணிலே படாமல், இன்னும் சொல்ல போனால் கவனம் வராமல் போயிருக்கிறது. இது இடத்திற்கு மட்டும்தான் நடந்ததா என்றால் இடத்துக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு நடந்திருக்கிறது, பண்பாட்டுக்கு நடந்திருக்கிறது, பண்பாட்டு கூறுகளுக்கு நடந்திருக்கிறது. இந்த பண்பாட்டு கூறுகளில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தமிழ் அடையாளங்கள் திட்டமிட்டே காலந்தோறும் மாற்றப்பட்டு அழிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழனுடைய அடையாளமாக மிஞ்சி இருப்பது மொழி மட்டும்தானே தவிர மற்ற எல்லாத்தையும் அவர்கள் அழித்து விட்டார்கள். அதிலும் இப்போது மொழியை அழிப்பதற்காக அதை கல்வி நிலையங்களிலிருந்து வெளியேற்றுகிறார்கள், அன்றாட வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றுகிறார்கள். முடிந்தவரை தமிழில் பேசுவதை தவிர்ப்பதை ஒரு பண்பாடாக கருதுகிறார்கள். இது வேறு எங்கும் நடக்கவே இல்லை, தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது. இதை ஒரு வெளிநாட்டில் ஒரு நண்பரோடு பேசிக் கொண்டிருக்க போது அவர் சொன்னார், அப்படி நடப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. காரணம் என்ன என்றால், தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு இல்லை, இருந்தால் அந்த நாடு நிச்சயம் மீண்டும் மீண்டும் ஒரு மாநிலம் தானே இதை பற்றி யோசிக்கிறது, அதிலும் அந்த மாநிலத்தில் ஒரு பகுதியினர் தானே இதை பற்றி பேசுகிறார்கள். தமிழர்கள் தமிழனுடைய உரிமைக்காக, தமிழனுடைய அடையாளத்திற்காக, பண்பாட்டிற்காக பேசுகிற ஒரு நாடு வேண்டும் என்றால் அது நம் எல்லோருக்குமான ஒரு பெரும் கனவு, அது சாத்தியமாகும் என்றுதான் ஈழத்தில் அத்தனை பேரும் காத்திருந்தோம். ஆனால் அது நடக்கவில்லை என்றாலும் அந்த கனவு நிச்சயம் தோற்று போகாது, என்றாவது ஒரு நாள் வென்றே. நண்பர்களே, வரலாற்றில் தமிழகம் மிக முக்கியமான இடத்தில் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது. நான் ஒரு வரலாறு படித்த மாணவன் என்ற முறையிலும், எழுத்தாளன் என்ற முறையிலும் அந்த பெருமைகளை மிக நிறைய நேரங்களில் ஆய்வு செய்து கண்டெடுத்து பார்த்திருக்கிறேன். அப்படி நம்முடைய மிச்சங்கள் எங்கெல்லாம் இருந்தது? என்னுடைய நண்பரும் மிக முக்கியமான IAS அதிகாரியமான பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். அந்த ஆய்வு என்ன தெரியுமா? தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தார்கள், எங்கெல்லாம் தன்னுடைய வணிகத்தை செய்தார்கள், எங்கெல்லாம் தமிழர்களுடைய அடையாளம் இருக்கிறது என்பதை. அப்படி அவருடைய ஆய்வினுடைய ஒரு பகுதியாக அவர் பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானிலும் 124 ஊர்களுடைய பெயர்கள் தமிழ் பெயரில் காணப்படுவதை கண்டுபிடித்திருக்கிறார். ஒரு பேர் என்ன தெரியுமா? இதே கொர்க்கை.
இதே கொர்க்கை வஞ்சி தொண்டி முதிரி அத்தனை நகரங்களும் இங்கு அல்ல ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் இருக்கிறது. எப்படி தொடர்பே இல்லாமல் ஒரு பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தானில் இந்த ஊர் பெயர்கள் எல்லாம் இருக்கிறது என்றால் அங்கெல்லாம் தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் அல்லது அங்கே தமிழ் அடையாளங்கள் இருந்திருக்கின்றன. அதற்கான ஆதாரங்களை அவர் சொல்லும் போது சொல்கிறார், இது இங்கு மட்டுமல்ல இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களில் எப்படியெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்கிறது என்பதை ஆய்வு பூர்வமாக விபித்திருக்கிறார். இதை நான் சொல்லவில்லை, இங்கே இருக்கக்கூடிய சிந்து சமவெளிக்கார ஆய்விற்கான அந்த அறக்கட்டளையில் அவருடைய உரையிலே குறிப்பிடுகிறார், இது எல்லாம் தமிழர்கள் சென்ற தமிழர்கள் வாழ்ந்த அடையாளங்கள், ஆனால் இந்த எச்சங்கள் இருக்கிறதே தவிர இதை பற்றி நாம் ஆய்வே செய்யவில்லை என்று. நாங்கள் ஒரு முறை அவரோடு அவருடைய ஆய்வு பணியில் கலந்து கொள்வதற்காக அவருடைய மாநிலமான ஒரிசாவுக்கு போயிருந்தோம். ஒரிசாவில் கோராபுட் என்ற ஒரு மாவட்டம் இருக்கிறது. அந்த மாவட்டத்தில் பழங்குடி மக்கள் நிறைய வசிக்கிறார்கள். அந்த பழங்குடி மக்கள் வசிக்கிற ஒரு கிராமத்துக்கு எங்களை அழைத்து போனார். அந்த கிராமத்தில் ஒரு மிகச்சிறிய மலை மேல இருக்கக்கூடிய மிகச்சிறிய பாதைகளே இல்லாத ஒரு சின்னஞ்சிறு கிராமம் அது. அங்கே ஏதோ ஒரு மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது, அதை என்ன என்று கேட்டோம். அதை வாசிக்க சொல்லி அந்த ஆதிவாசி மக்களே அழைத்து சொன்னார். அவர்கள் வாசித்த பெயர் என்ன தெரியுமா? தமிழி என்ற ஒரு பெயரை அவர்கள் வாசிக்கிறார்கள். தமிழ் என்ற ஒரு பெயர் அங்கே இருக்கிறது. ஒரு மலைவாழ் மக்கள் வசிக்கிற பகுதியில் தமிழி என்ற ஒரு பெயரில் ஒரு ஊர் இருக்கிறதே என்றால் அந்த மக்களிடம் போய் உங்கள் நீங்கள் எல்லாம் யார், தமிழர்களா, எப்படி இங்கே எழுந்தீர்கள், இந்த பெயர் உங்களுக்கு எப்படி வைத்ததுன்னு கேட்டால் யாருக்கும் தெரியல. அவர்களுக்கு இந்த மொழி மறந்து விட்டது. ஆனால் அந்த மக்களிடம் சில சொற்கள் தமிழ் சொற்கள் இருக்கிறது. அவர்கள் ஒரு விறகு கட்டை தோளில் வைத்து கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருவதை பார்த்து இதுக்கு என்ன பெயர் என்று கேட்டோம். அதுக்கு அவர் சொல்றார், காவடி என்று சொல்றாங்க. அவர்களுக்கு தெரியாது தமிழ் என்று. ஆனால் அவர்கள் கொண்டு வருகிற முறையை பார்த்து இது காவடி என்ற தமிழ் சொல்லையே சொல்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் காலில் அணிகள் அணிந்திருக்கிறார்கள். அந்த அணி சிலம்பை போன்றே இருக்கிறது. இந்த அணியினுடைய பெயர் என்ன என்று கேட்டால் அணி என்றே தமிழ் சொல்லை அந்த பெண் சொல்கிறார். ஆனால் சொல்பவர் ஒரு மலைவாழ் மக்கள். அவர்களுக்கு நம் தமிழ் மொழி தெரியாது, ஆனால் தமிழ் சொற்கள் அவர்களிடம் இருக்கிறது, தமிழ் வாழ்க்கையும் இருக்கிறது. அப்போதுதான் அவர் சொன்னார், இது மட்டுமல்ல இன்னும் கூட நான் ஆய்வு செய்திருக்கிறேன், இந்த மக்களிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம் தெரியுமா? நாம் சங்க இலக்கியம் படித்தால் தெரியும், சங்க இலக்கியத்தில் ஒரு பெண் வயதுக்கு வந்து விட்டால் அவளை வளர்க்கின்ற பொறுப்பை செவிலித்தாயிடம் ஒப்படைத்து விடுவார்கள். செவிலித்தாய் தான் அந்த பெண்ணை வளர்ப்பாள், பாதுகாப்பாள், திருமணம் வரை வைத்திருப்பாள். திருமணம் பேசுவதாக இருந்தால் கூட செவிலித்தாயிடம் தான் அனுமதி கேட்க வேண்டும், பிறகுதான் பெற்ற தாய் அனுமதி தருவாள். அந்த முறை அப்படியே அந்த ஆதிவாசி மக்களிடம் பின்பற்றப்படுகிறது. அங்கே செவிலித்தாய் இருக்கிறாள், அவள் தான் இந்த பெண்ணை பராமரிக்கிறாள், அவளிடம்தான் அனுமதி கேட்க வேண்டும் என்றால் இந்த தமிழ் வாழ்க்கை எதுவெல்லாம் தமிழ்நாட்டில் அழிந்து விட்டது என்று நினைக்கிறோமோ அதனுடைய எச்சங்கள் எங்கெங்கோ இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நாம் தான் அதை தேடி அடையவும் கண்டெடுக்கவும் பெருமைப்படுத்தவும் இன்னும் சொல்ல போனால் அடுத்த தலைமுறைக்கு இப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை காட்டித் தருவதற்கும் நாம் தான் அந்த பணிகளை முயன்று செய்ய வேண்டும். அதற்கு இது போன்ற ஒரு இதழ்கள் நிச்சயம் துணை நிற்க வேண்டும் என்று ஒரு எழுத்தாளனாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.